ஹாய் கைஸ், இந்த வீடியோ பார்க்குற எல்லா நண்பர்களுக்கும் ரிலாக்ஸ் டாட் காம் கோம்னாத்தோட ஒரு பெரிய ஹாய். இன்றைக்கி ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான இடத்த பற்றி தான் பேச போகிறோம். ஒரு சிம்பிளாக அதை பற்றி ஒரு சின்ன ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன். கிட்டத்தட்ட 50 வருடமாக அந்த இடத்துல தீன்றது எரிஞ்சுக்கிட்டே இருக்குது, அணைக்க முடியலை. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அந்த தீ அணையாமல் அப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அந்த இடத்த பற்றி தான் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி மறந்துடாமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் ஒன்று உங்களுக்கு வரும். இதே மாதிரி நான் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு போட முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பார்த்தீங்களா, அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஒரு பள்ளத்தில் எவ்வளோ பெரிய தீ புலம்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு பார்ப்பீங்க. அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, துர்க்மெனிஸ்தான் அப்படின்ற நாட்டில் தார்வாசா அப்படின்ற கிராமத்தில் கரகம் அப்படின்ற பாலைவனத்துக்கு நடுவில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இந்த நான் சொல்ல போகிற இடம் அமைஞ்சிருக்கு. அப்படி என்ன இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பள்ளம் இருக்குது, அந்த பாலைவனத்துக்கு நடுவில் ஒரு பள்ளம் இருக்குது. அந்த பள்ளத்துக்குள்ளே தான் இவ்வளோ பெரிய தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இது எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, 1971 சோவியத்தில் வல்லுநர்கள் வந்து ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபடுறாங்க. அதாவது துர்க்மெனிஸ்தான் நாட்டை பொறுத்தளவு எண்ணெய் வளம் மிக்க நாடு, அதில் தான் அவங்க மேக்ஸிமம் ரெவன்யூ பண்ணுவாங்க. அந்தளவு உள்ள நாட்டில் சரி, இந்த பாலைவனத்தில் ஒரு சமயம் இது பாலைவனமா இல்லை எண்ணெய் வயலாக இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட்ட சோவியத் ஆய்வாளர்கள் 1971 இங்கே வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. டென்ட்லாம் போட்டு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அப்போ முதற்கட்டமாக ஒரு சில ஹிண்ட்டு கிடைக்குது. அதை எடுத்து பார்க்குறப்ப எண்ணெய் வளம் இங்கே இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் அடுத்து என்ன ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்போம், இன்னும் என்ன கிடைக்குது இந்த இடம், இந்த பாலைவனம் ஃபுல்லாக எண்ணெய் வளமா அப்படின்னு செக் பண்ணலாம் அப்படின்னு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகிறாங்க. அப்போ எதிர்பாராத விதமாக அந்த பாலைவனத்தின் நடுவில் 230 அடியில் ஒரு மிகப்பெரிய பள்ளம் உருவாகுது. பள்ளம் உருவானோடனே அந்த பள்ளத்துலேருந்து ஒரு வாயுகள் வெளியே வருது. அதாவது என்ன சொல்கிறதுன்னா, ஒரு நச்சுத்தன்மை வந்த வாயுகள் வெளியே வர மாதிரி உணர்கிறாங்க. அந்த வாயு சுற்றி இருக்க கிராமத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட டிசீஸை உருவாக்குது. ஒரு சில பேர் இறக்கிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஸ்டேஜில் வர்றப்ப அந்த சோவியத் வல்லுநர் என்ன நினைக்கிறாங்க, சரி ரைட், இந்த வாயுவை நம்ம அரெஸ்ட் பண்ணணும்னா தீயை எரிச்சு விடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் அந்த இடத்துல அந்த பள்ளத்தில் மிகப்பெரிய பள்ளத்தில் தீ எரிக்கிற பணியை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன நினச்சாங்கன்னா, சரி தீயை எரிச்சு விட்டு அந்த வாயுவை அரெஸ்ட் பண்ணிடுவோம், 2-3 நாளில் தீ அணைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த தீ அணையலை. இதற்கிடையில் தீயோட வீரியம் வந்து அதிகமாகிக்கிட்டே தான் இருந்திருக்கு. என்ன பண்ணேன்னு அவங்களுக்கு ஒன்றும் புரியல. இது இந்த சமயத்தில் அந்த பள்ளம் உருவாகிறப்ப ஏகப்பட்ட டென்ட்டுகள் அந்த இதுக்குள்ளே வந்து ஒரு சில நஷ்டங்களாக ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி அணைக்க முயற்சி பண்ணுறாங்க, அணைக்க முடியல. அப்போ எரிக்கப்பட்ட தீ, அப்போ எரிஞ்ச தீ தான் கிட்டத்தட்ட 50 வருஷமாக அவங்களும் போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த தீயை அணைக்க முடியல. சரி, அதை எப்படி தான் கண்டுபிடிக்க, தீ அணைக்கிறதுக்கு என்ன வழின்னு இப்போ வரைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் செக் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இதுதாங்க அந்த இடத்தோட தீ உருவானதுக்காக மிகப்பெரிய காரணம். ஏற்கனவே ஒரு சில கிளிப்பிங்ஸ் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி இன்னும் ஒரு சில கிளிப்பிங்ஸ் பார்க்கலாம். வாங்க. இதுக்கடையெல்லாம் இப்போ அது பாலைவனமாக இல்லைங்க, அங்கே ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தலமாகவே மாறிடுச்சு. இதை பார்க்குறக்காண்டி நிறைய மக்கள் அங்கே வந்து பார்க்குறாங்க. ஆனால் அந்த ஒரு சில ரூமரும் அங்கே நடக்குது. என்னென்னா, அந்த பார்க்க போகிறப்ப அதை தவறி விழுந்து இறந்துடுறாங்க, இல்லாட்டினா அது நச்சுத்தன்மையை கலந்த அந்த வாயு இன்னும் அந்த இடத்துல இருக்குது, அதனால் ஒரு சில பேர் இறக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மையும் தெரியலை. அதனால் அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, அந்த பள்ளத்தை சுற்றி ஒரு வேலி மாதிரி போட்டுட்டாங்க, யாரும் உள்ளுக்க போக முடியாத அளவுக்கு. இதனால் அந்த மக்கள் ஃபுல்லாக அந்த இடத்த எப்படி பார்க்குறாங்கன்னா,
சிம்பிளாக சொல்லணும்னா டோர் ஆஃப் தி ஹெல் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது மரணத்தின் வாயில் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த இடத்து பேரே மரணத்தின் வாயில்னு அந்த உள்ளூர்வாசிகளை வச்சுருக்காங்க. ஏன்னா அங்கே ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்கு. இந்த வாயு எப்படி வந்துச்சுன்னு தெரியல, தீ மூட்டப்பட்டுருச்சு அந்த வாயு அரெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி. ஆனால் தீ இப்போ வரைக்கும் அணையல, அதுக்குரிய வழியும் கண்டுபிடிக்க முடியல. இப்போ வரைக்கும் எரிஞ்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 50 வருடமாக ஒரு இடத்துல, அது பாலைவன பகுதியில் தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்குனா அது எவ்வளோ பெரிய விஷயம்னு உங்களுக்கு தெரியும். இதுதான் அந்த இடத்தோட மிகப்பெரிய சிறப்பு. இது வந்து துர்பகிஸ்தானில் இருக்குது. இப்போதைக்கு இப்போ அது சுற்றுலாத்தலமாகவும் மாறி இருக்க நிலைமையில் இருக்குது. ஆனால் அந்த தீயை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வழிகளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னொன்று அடுத்து என்ன பார்த்தோம்னா, இந்த வயலோட இந்த இடத்தோட சிறப்பு என்ன பார்த்தோம்னா, உலகிலேயே மிகப்பெரிய எண்ணெய் வயல் கொண்ட இடம் தான் இந்த பாலைவனம். அதனால தான் சோவியத் ஆராய்ச்சியில் இந்த இடத்த செலக்ட் பண்ணாங்க. ஆனால் அவங்க நினச்சது ஒரு மாதிரி நடந்து நடந்து வேறு மாதிரி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்தாலும் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ சொன்னோம் உங்களுக்கு வரும். இது மாதிரி நான் நிறைய வீடியோஸ் போட முடியும். இதே மாதிரி இன்னொரு ஸ்பெஷலான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களோட லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு பை.